கல்யாண பத்திரிகை வைத்து தேர்தலுக்கு ஓட்டு போட வேண்டும் என திமுகவினர் நூதன பிரச்சாரம் கல்யாண பத்திரிகை வைத்து தேர்தல் நாளன்று ஓட்டு போட வேண்டும் மாப்பிளையாக கணபதி ராஜ்குமார் வெற்றி என்னும் பெண்ணை மணமுடிக்க வாக்களிக்க வேண்டும் என திமுகவினர் நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் தேர்தல் பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் சூடுபிடித்து வரும் வேளையில் அரசியல் கட்சியினர் புதிது புதிதாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதில் புதுமையாக கோவை புறநகர் பகுதியான சூலூரில் திமுக தெற்கு மாவட்டம் வடக்கு ஒன்றியம் சார்பில் நூதனமான முறையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அதில் இந்திய தேர்தல் திருவிழா அழைப்பிதழ் என்ற பெயரில் கோவை நாடாளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு நடைபெற இருக்கின்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் எனவும் மணமகன் வீட்டாராக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் டிஆர்பி ராஜா ஆகியோரும் பெண் வீட்டாராக அமைச்சர்கள் முத்துசாமி செந்தில் பாலாஜி தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் என்று தேர்தல் திருவிழா அழைப்பிதழில் அச்சிடப்பட்டு இருந்தது அதனை சூலூர் தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ப அருண்குமார் தலைமையில் வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பரசு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்த ரமேஷ் கார்த்திக் உள்ளிட்டோர் மகளிர் அணியுடன் சேர்ந்து பொதுமக்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என கொடுத்து வருகின்றனர் இது அப்பகுதியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் இது சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது